மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து விருந்தாளியை கண்ணியப்படுத்துக, அவங்கள கேவலப்படுத்திடக்கூடாது, அவங்களுக்கு உபகாரம் செய்யும். வீட்டுக்கு வந்த விருந்தாளி கெஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரியவர் இருக்கிறார், இறை பக்தியுடைய ஒரு நேசர் பெரியவர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு திடீர்னு 30 விருந்தாளிங்க வந்துடுறாங்க. 30 விருந்தாளிங்க வந்தோடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ரொட்டிகள் தான் இருக்குது. அதாவது ரொட்டி, அந்த காலத்தில் ரொட்டி துண்டு, அதுக்கு வந்து எண்ணெயை தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரொட்டி தான். அந்த ரொட்டி துண்டு எடுத்து பீஸ் பீஸாக வைக்கிறார், சின்ன சின்ன சின்னதாக போட்டு ஒரு விரிப்பு விரிக்கிறார். அந்த காலத்தில் சூப்பரான்னு சொல்லுவாங்க, கீழே விரித்து அது மேலே போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விரிப்பு விரித்து அதில் அந்த ரொட்டி எல்லாத்தையும் போடுறார், பீஸ் பீஸாக போட்டுட்டு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. ரெடியாக 30 விருந்தாளியும் ரெடியாக உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அவருடைய மனசில் ஒரு எண்ணம் வருது, நம்ம இப்போ வந்து இவங்களை உட்கார வச்சிட்டோம், விளக்கை அணைச்சிட்டோம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடாமல் இருந்துருவோம். எப்பேற்பட்ட குணம் பாருங்க அவங்களுக்கு, நம்ம சாப்பிடாமல் இருந்துருவோம், மீதி எல்லாரும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி விளக்கை டக்குன்னு அணைச்சிட்டாரு. விளக்கை அணைச்ச உடனே சாப்பிட்ற சவுண்டு கேட்குது, சாப்பிட்ற சவுண்டு எல்லாமே கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்ப அந்த விளக்கை ஏற்றுறார். விளக்கு ஏற்றி பார்க்குறாரு, அந்த விரிப்பு விரித்து அது மேலே ரொட்டி துண்டெல்லாம் போட்டாருங்க இல்லையா, அந்த ரொட்டி துண்டெல்லாம் குறையாமல் அப்படியே இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 பேர் மனசு எண்ணத்துலேயும் எல்லாரும் சாப்பிடட்டும், நம்ம பசியாக இருக்கட்டும், மற்றவங்க பசி ஆறட்டும்னு சொல்லி அந்த 30 பேருமே சாப்பிடாமல் சும்மா நடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்ட மாதிரி வாயெல்லாம் அசைச்சு சும்மா சாப்பிட்ட மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்காகனா மற்றவங்க சாப்பிட்டோம். இதேமாரி 30 பேரும் நினச்சிருக்காங்க, அவரையும் சேர்த்து 31. எல்லாருமே அப்படி நினச்சதுனால யாருமே சாப்பிடல, ரொட்டி துண்டு அப்படி இருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு விருந்தாளியை கண்ணியப்படுத்தியிருக்காங்க, இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் நம்ம விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறோமா? யாராவது வீட்டுக்கு வந்தால் சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டானே, இப்படி ஒரு இது, சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான், அவனை என்ன பண்ணுறது? சில பேர்லாம் ஆரம்பத்திலேருந்து வீட்டுக்குள்ளே யாரையுமே விடுறதில்லை. நண்பர்களுடைய நண்பர்கள் வந்தால் ஏதாவது சிக்கலாகுது, சாப்பாடு செய்யணுமே, அவங்களுக்கு கண்ணி அவங்களுக்கு கவனிக்கணுமே, செலவாகுது, இந்த மாதிரி கொடூரமான எண்ணங்களில் இருந்திருக்கிறோம். நம்ம மாற்றணும், நம்ம குணங்கள்லாம் என்னமோ மாற்றணும். வந்த விருந்தாளி 3 தங்கி அவங்களுக்கு 3 நம்ம உபசரிக்கணும். இதுதான் ரூல்ஸ். 3 அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக அவங்களுக்கு உபசரிக்கணும். அப்படி 3 போகிறாங்க, 3 முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா சரி, அவங்களா கிளம்பலாம். அப்படி போல் அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கவனிக்கணும். இதுதான் நம்மள முன்னோர்களுடைய மாண்பு, சரிங்களா? அவங்க வந்துட்டாங்க, ஏன் சாப்பிட்டு வந்திருப்பேன் கண்ணிக்கப்படுத்தாமல், சொந்தக்காரங்களை, வர சொந்தக்காரங்க, வர நண்பர்கள், வீட்டில் வந்து வர தோழிகள், இந்த மாதிரி கெஸ்ட்டாக வரவங்கள்லாம் வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது. உங்கள்கிட்ட இல்லைனாலும் கண்ணியமாக எது இருக்குதோ அதை அவங்களை கொண்டு அவங்களுக்கு இதுப்படுத்தி அவங்கள உபகாரம் செஞ்சு அனுப்பணும். இதுதான் வந்து நம்ம முன்னோர்களுடைய மாண்பு, சரிங்களா? அதேமாரியே இன்னொரு சம்பவம், அசிரத் அதிரில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏங்க அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு, 7 என் வீட்டில் எந்த விருந்தாலையும் வரலைங்க, அதை நினச்சி கவலைப்படுறேன், கடவுள் என் மேலே கோபத்தில் இருக்கானா, இல்லை என்னை கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நான் அழுகுறேன். பாருங்கள், விருந்தாளி வரல அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தர் வருத்தப்படுறார். இதுதான் நம்ம முன்னோர்கள் மாம்பு. விருந்தாளி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும், அடிக்கடி விருந்தாளிகள் வரணும், அவங்கள நம்ம கவனிக்கணும். அப்படி செஞ்சாதான் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், வரக்கூடிய ஏகப்பட்ட திடீர் ஆபத்து இதெல்லாம் வந்து விலகும். இந்த நன்மையான காரியங்கள் செய்யும்போது அதெல்லாம் விலகி போயிடும். நம்மளுக்கு வரக்கூடிய கெட்ட ஆபத்துகள், திடீர் மரணம், திடீர் பிரச்சனை, திடீர் செலவு, திடீர் வீட்டுடைய ப்ராப்ளம், எல்லாமே நோய்கள்,
இதெல்லாம் விலகி போறதுல எதுல வச்சிருக்கான் இறைவன் சொன்னா இந்த நோய் இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது தான் வச்சிருக்கான். ஆகையால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விருந்தாளிய கண்ணியப்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப அதிகமாகவும் இது பண்ணல, வரவங்களுக்கு அட்லீஸ்ட் முகம் கொடுத்து சிரிச்சாவது பேசணும். இந்த காலத்துல ரொம்ப மோசமான காலகட்டமா இருக்கு. எந்த கனெக்ஷன் நாம தனியா வாழ்ந்துக்கிட்டு, சொந்தக்காரங்க கனெக்ஷன் இல்லாம, அந்த கனெக்ஷன் இல்லாம வரவங்களையும் நோகடிச்சு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சூண்டால இந்த மாதிரி ஆயிருக்குது. இப்ப அவங்களுக்கெல்லாம் இதை கேட்டீங்கன்னா அவங்க பாடமா ஆகி திருந்துவாங்க. அதே மாதிரி எனக்கும் தான் சேர்த்து, என்னையும் தான் சேர்த்து சொல்றேன், என் வீட்லையும் இது என்னை மாத்தணும். அதே மாதிரியே இதை நீங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கள் மாறலாம், எப்போ வேணால் ஒரு நொடியில் மாறலாம், ஒரு செகண்டில் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். அதனால் நல்ல விஷயங்களை நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.